ஹலோ காய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சரத்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூருக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வர போகிறதா இருந்தாலும் சரிங்க, இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறதா இருந்தாலும் சரிங்க, அடுத்து நீங்கள் ஒரு பர்மிட்லேருந்து பாஸ்க்கு மாறுறது இருந்தாலும் சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறையா இருக்கும். இல்லை புதுசாக நீங்கள் சிங்கப்பூருக்கு வர போகிறவங்களாக இருந்தாலும், இந்த கண்ட்ரிக்கு போனால் நம்ம என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ இருக்கா, இல்லை எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ் டைப் இருக்குது, நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டவுட்டுக்கும் ஆன்சராக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்க போதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் என்னென்ன பாஸ் டைப்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபேசியம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, என்டிஎஸ் ஒர்க் பர்மிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பாஸ், இ பாஸ் கேட்டகரி, ஸ்டூடெண்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா ஆர் விசிட்டர் விசான்னு சொல்லுவோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விசிட் பாஸ் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன் பாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்க பாஸ் டைப்புங்க. இதை தாண்டி இந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாஸஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக இருக்குங்கிறதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயினாக இருக்க பாஸஸ்ன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, என்டிஎஸ் ஒர்க் பர்மிட்டு, எஸ் பாஸ், இ பாஸ், இந்த கேட்டகரியில் தாங்க மேஜராக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பாஸும் இ பாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% கீழே ஒர்க் பர்மிட்டும் பிசிஎம் பர்மிட்டில் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறது தாங்க அதிகம். ஸோ ஒர்க் பர்மிட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பர்மிட்டும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு ஈஸியாக வந்து ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எஸ் பாஸ் இ பாஸ் கிடைக்கல. மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிசிஎம் பர்மிட்டுங்கிறது ஷிப்யார்டில், அதுக்கப்புறம் கார்டனில், ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லோவான கேட்டகரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே, ஐ மீன் ஒன் டேக்கு இவ்வளோ $16, $18 இந்த மாதிரி பிளேசஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேலரியுமே கிடைக்கும். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஓவர் டைம் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகபட்சமாக $1000 க்ளோக்கு தாங்க வந்து பார்த்திங்கன்னா சேலரி கெட் பண்ண முடியும். அதை தாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1000 தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பிசிஎம் பர்மிட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டொமெண்ட்ரியில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபி கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண முடியாதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட்டுங்க. ஒர்க் பர்மிட் தான் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது. அண்ட் நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு நினச்சாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் விசா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்யார்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க சம்டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மின் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இப்போ இந்த மாதிரி பர்மிட்டில் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட்டில் தாங்க. இப்போ ஏன் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி பிளேஸில் கூட இந்த ஒர்க் பர்மிட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எடுப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டொமெண்ட்ரியில் தான் ஸ்டே பண்ணணும், ஹெச்டிபி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண முடியாது. இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு இருக்கும், அதை தாண்டி ஓவர் டைமும் இருக்குங்க. ஸோ இவங்களும் மறந்து பார்த்திங்கன்னா சேலரி டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வரைக்கும் எடுக்கலாம், அதிகபட்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது, அதை தாண்டியும் எடுக்கிறாங்க. ஸோ பில்லும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்யூட்டாக என்னால் சொல்ல முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வரப்போறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இங்கேயுமே சிங்கப்பூர்லேயுமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயுமே பண்ணலாம். ஆனால் அங்கேயுமே வந்து டிலே ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குங்க, நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து என்டிஎஸ் பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்ததுங்க. இந்த என்டிஎஸ் பர்மிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ் பாஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட், இதுக்கு நடுவில் எந்த பர்மிட்டும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எஸ் பாஸில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எஸ் பாஸ்க்குள்ள இருந்தவங்களை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த என்டிஎஸ் பர்மிட் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஏன்னா அதுக்கு ஒரு மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த என்டிஎஸ் பர்மிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து அவங்களே ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க, 1600 to 2200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பர்மிட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராசஸ் அந்த மேனுஃபேக்சரிங் சைடு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்டிஎஸ் பர்மிட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எஸ் பாஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இப்போ இது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்க, ஏன்னா எஸ் பாஸ் கிடைக்காத பட்சத்தில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா எஸ் பாஸ்ங்க. எஸ் பாஸ் வந்து செமிஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்ங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3000 எபோ இருக்கணுங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் மெயினாக தேவை அப்படின்னா டிகிரி வந்து நீங்கள் மஸ்ட்டு தேவைங்க. அண்டு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இதை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணி எஸ் பாஸ் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டிகிரி மஸ்ட் இருந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா எஸ் பாஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஸ்டே பண்ணுறது எல்லாம் ஹெச்டிபி கொண்டோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டொமெண்ட்ரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அலோடு கிடையாதுங்க. ஐ மீன் எஸ் பாஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க.
ஸோ மோஸ்ட்லி இதில் லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் கொஞ்சம் மற்ற பர்மிட்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுவுமே டிஃபென்ஸாக அந்த கம்பெனி தான். இப்போ பிசிஎம் பர்மிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னா அர்ஜென்ட்டாக போகணும்னா ரொம்ப கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இப்போ ஒர்க் பர்மிட்டில் எமர்ஜென்சி லீவ் இருக்குங்க, அதுவுமே வந்து டிஃபென்ஸ் அந்த கம்பெனி தான். ஸோ என்டிஎஸ் பர்மிட்டுமே இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எஸ்பாஸில் உங்களுக்கு லீவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ அடுத்து இருக்கிறதா ஒன் ஆஃப் த இ பாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸுங்க. இதில் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் லெவலையோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் லெவலையோ இல்லை அட்மின் லெவலையோ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இ பாஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு சேலரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5000 எபோவுக்கு மேலே இருக்குங்க. ஸோ இது வந்து மினிமம் ஓகேங்களா, உங்களுக்கு 5000 மேலே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி மஸ்ட்டு. ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த ஒர்க்கில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை. இதில் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபி கொண்டோ இதில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பிஆர் கிடைக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் ஐ மீன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் சேலரி இதெல்லாம் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ஸோ ஆனால் இவ்வளோ ஈஸியாக வந்து கிடச்சிரும், அதாவது ஈஸியாக கிடச்சிரும்னு நம்ம நினச்சக்கூடாது இ பாஸ் இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பாஸ்க்கும் இ பாஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி டிஃப்ரென்ஸ் வருங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு சிங்கப்பூரியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணால் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இ பாஸில் பண்ணலாங்கிறது மோஸ்ட்லி பேசப்படுதுங்க. அது எந்தளவு உண்மகத்தன்மைங்கிறது நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிஆர் பிஆர் வந்து பார்த்திங்கன்னா இ பாஸ்க்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற ஒரு பாஸ் டைப்புங்க. ஆனால் இதில் மேக்ஸிமம் இ பாஸ் எஸ் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ரொம்ப மஸ்ட்டு. என்டிஎஸ் பர்மிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அனௌன்ஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் பாஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது மேஜர் டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேஜராக இந்த பாஸ் டைப்பில் தாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி பாஸ்ங்கிறது 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அந்த பாசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிட்ல வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விசிட் பாஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு பாஸ் டைப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இப்போ வந்து டிபெண்டன்ட் பாஸ் கிடைக்கல அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் பாஸ். டிபெண்டன்ட் பாஸ் அப்படின்னா இப்போ உங்கள் ஒய்ஃப் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊர்லேருந்து இங்கே கூட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிபெண்டன்ட் பாஸில் நீங்கள் வந்து கூட்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஆனால் இதுக்கு இங்கே ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க எஸ் பாஸ் ஆர் இ பாஸ் கேட்டகரியில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 6000 சேலரி எபோவாக இருக்கணுங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் தான் இந்த டிபெண்டன்ட் பாஸுக்கே எலிஜிபிள் ஆவாங்க. உங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் கூட்டு வரலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இ பாஸில் உள்ளவங்க தான் பேரண்ட்ஸ் கூட்டு வரதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இருக்குது பண்ண முடியுங்க டிபெண்டன்ட் பாஸில் ஓகேங்களா. ஸோ இது அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் டூரிஸ்ட் விசா ஆர் விசிட்டர் விசா. டூரிஸ்ட் விசானா என்னங்க, ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டாக நம்ம வரப்போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறோம் எல்லாமே எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு நம்ம வரது தாங்க டூரிஸ்ட் விசா. ஸோ இதுதாங்க உள்ள சிங்கப்பூரில் மேக்ஸிமம் இருக்க பாசஸ்ஸு. ஸோ இந்த ஒர்க் டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு இந்த பாசஸ் தான் மெயினாக இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் எது வரப்போறீங்க அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் ஒர்க் பர்மிட் ஆர் என்டிஎஸ் ஒர்க் பர்மிட் இதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் சான்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அது உங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம், பாய்ங்க.